ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்டரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாரம்பரியமான தமிழ் விளையாட்டுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்குச்சி இந்த விளையாட்டு விளையாட ரெண்டு பேர் தேவைங்க. அதாவது ஒருத்தர் குச்சியை மண்ணுக்குள்ளே மூடி வச்சுருவார், இன்னொருத்தர் அந்த குச்சி இருக்கிற இடத்த பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணணுங்க. அப்படி அவர் மார்க் பண்ண இடத்துல குச்சி இருந்துச்சுன்னா அந்த கை வச்ச நபர் வின்னுங்க, அப்படி இல்லைனா ஃபால்ங்க, தோல்விங்க. திரும்ப அதே நம்பர் தாங்க குச்சியை புதைப்பார். சப்போஸ் அவர் வின் பண்ணிட்டாப்லனா அவர் வந்து அந்த குச்சியை புதைக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான தமிழ் பாரம்பரிய விளையாட்டுங்க. குச்சிக்கல் இது ரொம்ப சூப்பரான அருமையான கேம்ங்க. இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா பொழுது போகிறதே தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கேம்ங்க. சிம்பிளாக ஒரு பாக்ஸ் போட்டுருங்க, நடுவில் ஒரு ப்ளஸ்ஸை போட்டுருங்க, அவ்வளோதாங்க. ஒருத்தர் மூணு குச்சியையும் ஒருத்தர் அதாவது இன்னொருத்தர் வந்து மூணு கல்லையும் வச்சுக்கணுங்க. இந்த கேமுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் செய்தாங்க. அதாவது இந்த மூணு குச்சியையும் ஒன்றா சேர்க்கணும் அல்லது மூணு கல்லையும் ஒன்றா சேர்க்கணுங்க. இவ்வளோ தாங்க இதோட கான்செப்ட். இந்த கேமை பார்த்துட்டு தான் உங்களுக்கே புரிஞ்சது இந்த கேம் என்னென்னு. இது இவர் இந்த மூணு குச்சியும் ஒன்றா சேர்த்துட்டாருங்க, அவ்வளோ தாங்க மேட்ச் வின்னு. கோலி குண்டு, கோலி குண்டுக்கு ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒரு ஒரு மாதிரியான பேருங்க. இப்போ எங்கள் ஏரியா சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பளிங்குங்க. இந்த பளிங்கு கேம் விளையாட மினிமம் ரெண்டு பேர் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஒரு சிம்பிளான கேமுங்க இந்த பளிங்கு. அதாவது அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஃபைவ் ஃபைவ் காயின் மொத்த காயினை அடிக்க வச்சுருந்துங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் பளிங்கியை தூக்கி போடணுங்க. இதில் யார் பளிங்கி லாங்காக போகுதோ அதாவது ரொம்ப தூரத்தில் கிடக்கும் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிப்பாங்கங்க. அடிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ கோலி குண்டு இருக்கோ மேட்ச் தொடருங்க. நொண்டி, நொண்டியும் ஒரு சூப்பரான சிம்பிளான கேமுங்க. இந்த கேமுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணுங்க. அந்த பாக்ஸுக்கு ஃபுல்லாக ஒரு பத்து பாக்ஸ் போட்டுருணும். லாஸ்ட்டில் ரெண்டு பாக்ஸ் எக்ஸுன்னு போட்டு வச்சுருப்போம். அந்த எக்ஸுங்கிறதுல வந்துட்டு காலை நம்ம ஊண்டிக்கலாங்க, அதாவது ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்கிறது தான் பார்த்தீங்களா இந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்னில் அப்படியே வந்துட்டு அந்த கல்லை எடுக்கணுங்க. இவ்வளோ தாங்க சிம்பிள். கட்லங்க இது ஒரு அருமையான கேம்ங்க. இந்த கேம் விளையாடவும் மினிமம் ரெண்டு பேர் இருந்தால் போதுங்க, ரொம்ப சூப்பரான கேம்ங்க. இந்த கல் கீழே விழுகாமல் இருக்கணுங்க, அதாவது கீழே விழுந்துடக்கூடாது, விழுந்துச்சுன்னா அவுட் ஆயிரும். இதாங்க கான்செப்ட் இந்த கேமில். இந்த கேமில் தட்டம் ஒன்று தவளை ரெண்டுன்னு ஒவ்வொரு ஊர் சைடும் ஒரு ஒரு மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி இந்த கல்லை பிடிப்பாங்க. இவ்வளோ தாங்க இந்த கேம். இந்த அவர் அவுட் ஆகிட்டாருங்க. இப்போ இந்த மாதிரி தாங்க விட்டோன்னா இன்னொரு ஆள் அந்த மேட்சை தொடருவாருங்க. இதில் ஒன்றான் ரெண்டான் அதாவது விடாமல் போயிட்டே இருந்தால் அந்த வார்த்தையை ஃபுல்லாக சொல்லி முடித்தா ஸ்டேஜ் மாதிரி மாறிட்டே போகுங்க. சூப்பரான கேம்ங்க, அருமையான கேம்ங்க. இந்த கேமை நீங்கள் குழந்தைங்க கூட உங்கள் வீட்டில் கூட விளையாடலாங்க, சூப்பரான கேம்ங்க. இந்த கேமுக்கு நீங்கள் ஒரு பேர் வைங்க, அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பச்சை குதிரை, பச்சை குதிரை ஒரு அருமையான கேம்ங்க. இந்த கேம் விளையாட மினிமம் ஒரு டீமுக்கு ரெண்டு பேர், மொத்தம் ரெண்டு டீம், டோட்டலாக நாலு பேர், ஒரு பில்லரோட சேர்த்து அஞ்சு பேர் வேணுங்க. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண ஹெட் ஆட்ரையலாக போட்டதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு டீம் குனிவாங்க, இன்னொரு டீம் தாவுவாங்க. அதாவது தாவுற டீம்லேருந்து யாரும் அந்த தாவும்போது கீழே விழுந்துடக்கூடாது அவங்க மேலே இருந்து. அதாங்க இதோட சிம்பிளான கான்செப்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ங்க இது. எல்லாரும் தாவி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தாவுறவரோ இல்லை அந்த டீமில் உள்ள ஒரு நபரோ மண்ணை அள்ளணுங்க பத்து செகண்டுக்குள்ளே. அப்படி அள்ளிட்டார்னா அவர் வின்னுங்க, இல்லைனா அவர் குனியணுங்க, அந்த குனிஞ்சிருக்க டீம் தாவுவாங்க. காவியம், காவியம் ஒரு பிரமாதமான கேம்ங்க. எந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுங்க ஷாப் தெரிச்சு போடணுங்க. அதில் வந்து யார் வந்து அவுட் ஆகிறாங்களோ அவங்க தாங்க குனிவாங்க. அதாவது குனிஞ்சிருக்க பர்சன் மேலே வந்து அதான் அந்த நபர் மேலே நம்ம கால் படக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க இந்த சிம்பிளான கான்செப்ட் தாங்க இந்த கேமில். கால் படாமல் காவியம், மணிக்காவியம், பிஸ்தாவியம் அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸை சொல்லி சொல்லி இந்த கேம் கண்டினியூ ஆகுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ இவர் கால் பட்டுருச்சுங்க. இப்போ வந்து குனிய போகிறது இந்த தம்பி தாங்க. அத்திலி பித்திலி தவளைச்சோறு, இது வழக்கமாக தாளாட்டு படுற தாய்மார்கள் சொல்கிற ஒரு குட்டி கேம்ங்க, குழந்தைங்க கிட்ட விளாட்ற கேம்ங்க. இந்த கேமும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிளான கேம் தாங்க.
எல்லாரும் கையை வச்சிடணுங்க. அந்த டீமில் இருக்கிற இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் தரையில் கையை வச்சிடணும். அவர் வந்து அந்த அத்திலி பித்திலி தவளை சோறு டாம் டூம் டையா அப்படின்னு சொல்லும்போது டையாங்கிற வார்த்தை எந்த கையில் போய் முடியுதோ அவர் வந்து கையை எடுத்துடணுங்க. ஒரு கையை இந்த மாதிரி டையா டையான்னு சொல்லி முடிய போகும்போது ரெண்டு கையும் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அப்படி ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு கையாக மொத்தம் ரெண்டு கையை எடுத்துகிட்டு வரப்போகும்போது கடைசியாக ஒரே ஒரு நபர் மட்டும் அதில் மிஞ்சுவாருங்க, அவர் தாங்க இந்த கேமோட வின்னர். நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கப்போ உங்கள் குழந்தைங்க கூட இந்த கேம்லாம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பிரமாதமான கேமுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டோட ஒரு கலாச்சார பண்பாடான கேம்ங்க. ஒளிஞ்சு பிடிச்சி இது ஒரு ட்ரெடிஷ்னலான கேமுங்க, தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான கேமுங்க. இந்த கேம் விளையாட தான் 90 kids யாருமே இருக்க முடியாதுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பு திரிச்சு போடணுங்க. இதில் வந்து அவுட் ஆகிறவங்க தாங்க கேச்சர், அதாவது ஒளிஞ்சிருக்கிறவங்களை தேடுற ஆளுங்க. சாப்பு திரிச்சில் அவுட் ஆகிறவர் தாங்க கேச்சர், அதாவது அவர் தாங்க தேடி பிடிக்கணும் மிச்சம் எல்லாத்தையும், இவர் தாங்க அது. இந்த கேம் நீங்கள் 5 பேர் விளாட்லாம், 3 பேர் கூட விளாட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு தேடி போகிறாருங்க, அவங்கெல்லாம் போய் மறைஞ்சிருவாங்க மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் மிச்சம் ஆளுங்கெல்லாம். இந்த கேமோட சின்ன கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறவங்கள தேடி பிடிக்கணுங்க, அவ்வளோ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அந்த தேடுற நபர் வந்து ஒளிஞ்சிருக்கிற நபரை பார்த்தும் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஷையாக இருந்தார்னா அந்த சமயத்தில் வந்து கப்பைஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் திருப்பி அவர் தாங்க போய் அலையணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குங்க அந்த கேம். ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோனைஸ் கப்பைஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வேறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.